அந்த பாக்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா சார் எப்போ எடுத்தாங்க? ஏன் சார் அந்த பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன், இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்களே எடுத்தா வச்சுட்டு அந்த நம்ம இருக்கு. ஆமா அப்படியே இருக்கு. எப்போ எடுத்தாங்க? அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு பூச்சட்டி பூச்சட்டி ஒரு கம்ப்ளைண்ட் ஹலோ ஹலோ சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுக்கிறீங்கல்ல ஆப்போசிட் டு திவாஸ் ஷோரூம். ஆமா சார். அது என்ன ரோடு? போர்ட் மெயின் ரோடா செகண்ட் அவென்யூ சார்? நம்ம நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் கார்பரேஷன்ல இருந்து பேசுறேன். கார்பரேஷன்ல இருந்து எங்க, எந்த ஜோன்ல இருந்து சார்? எங்க தான் ஜோன் 8? ஜோன் 8 தானே சார். நம்ம ப்ளூ ஸ்டார் சிக்னல் இருக்குல்ல சார்? ஆ, ப்ளூ ஸ்டார் சிக்னல். ப்ளூ ஸ்டார் சிக்னல்ல இருந்து முன்னாடி போனா நம்ம ப்ளூ ஸ்டார் இது போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். உள்ள வந்து அவங்க ஏதோ ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. அது அதாவது உள்ள அந்த பாக்ஸ் பாக்ஸா இருக்குது கடைங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, பிளாட்ஃபார்ம்ல மரம் இருக்கு பாருங்க, மரத்துக்கு கீழே வச்சிருப்பாங்க. ஆமா, மரத்துக்கு கீழே இப்ப இல்ல, நான் அந்த போட போறேன். ஓகே, ஏத்தாச்சு ஏத்தாச்சு. சரி. ஹலோ ஹலோ, வணக்கம்ங்க, குட் ஈவினிங். சொல்லுங்க மேடம். நாங்க சென்னை கார்பரேஷன்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க மேடம். நீங்க ஏதோ கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீங்க, என்னாச்சுங்க? என்ன கம்ப்ளைண்டே தெரியாதா மேடம்? இல்ல சொன்னாங்க இந்த மாதிரி அத என்ன இஷ்யூஸ்னு சொன்னா சால்வ் பண்ணி தருவாங்க. நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? ஹலோ மேடம், நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்னங்க, நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்கன்றேன். நீங்க யார்? நாங்க கார்பரேஷன்ல இருந்து பேசுறோம் மேடம். டிவிஷன் ஏ தாங்க பேசுறேன். நான் ஸ்பாட்ல நிக்கிறேன் மேடம். சொல்லுங்க. ஃபுட் பாக்ஸ் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி 9ஆம் தேதி கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தேன். என் கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணியாச்சுன்னு சொல்லி 21ஆம் தேதி நீங்கள் வந்து என் கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் எனக்கு ஸ்பாட்டில் நின்றுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு உங்கள் கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணுறோன்னு ஃபோன் பண்ணுறாரு. 1 ஹவர் கழிச்சு நான் வந்து பார்த்துட்டு அதை அங்கே இருக்குன்றேன், திரும்ப நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். கோரா ஃபுட் கோர்ட் அதே தான் மேடம். ஓகே ஓகேங்க. இல்லங்க, அது எடுத்தோங்க, திருப்பி கேட்குறோங்க. எப்படி மேடம், எப்போ எடுத்தீங்க மேடம்? எடுத்தீங்கன்னா அது என்ன மேடம், சீஸ் பண்ணிடுறீங்களா? கார்பரேஷனோட ஆக்ட் என்ன சொல்லுது? ஃபுட்பாத்ல வந்து நீங்க ஜஸ்ட் சொல்லிட்டு அவங்க உள்ள எடுத்து வச்சீங்கன்னா போதுமா? அவங்க மேல எடுத்த நடவடிக்கை ஃபுல் கவர் பண்ணியாச்சு. நான் வந்து உங்களுக்கு நீங்க பொய்யான ஆவணங்களை கொடுத்துருக்கீங்க. ஏமாத்துறீங்க. நான் கார்பரேஷன் போன் பண்ணிருக்கேன், உங்க டிசிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கேன், டிசிக்கு போட்டோ அனுப்பி இருக்கேன்.
நீங்க நீங்க வந்து பொய்யான ஒரு ஆவணங்களை தயார்படுத்தி கம்ப்ளைண்ட் இது மாதிரி தான் க்ளோஸ் பண்றீங்களா நீங்க? சார் 1 டே டைம் கொடுங்க சார். நீங்க நான் உங்களுக்கு இல்ல இல்ல நீங்க உடனே வரதா வாங்க, இல்லனா நான் வந்து மீடியாக்கு வீடியோ போட்டு வீடியோ எடுத்துறேன். ஸ்பாட்ல இல்லங்க சார். நாளைக்கு மார்னிங் வரீங்களா சார்? இல்ல நான் வர முடியாது. நான் இங்க இருக்கேன். நான் வந்து ஆவணங்களை வர நான் வரேன். நான் இதுக்கு நான் ஆவணங்களை வர மாட்டேன். இதுக்குnte நாளைக்கு மார்னிங் நீங்க வாங்க சார். நான் அங்க வரேன் சார். கண்டிப்பா 1 டே நீங்க இது பண்ணிக்கோங்க சார். நாளைக்கு நான் வரலனா நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஆக்சன் எடுங்க சார். இது உங்களுக்கு இல்ல இது நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது போகுது. ஹலோ சார், உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு கால் வேணும் சார். சேஸ் பண்ணிக்கங்க. நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க காலையில? 9:30 ஓகேங்களா? சரி நீங்க அங்க வாங்க. ஓகேங்களா? சரி 9:30 இல்ல 10:30 வாங்க, நான் வந்துடுறேன்.